வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போற வண்டி இதுதான். பிஎஸ்6 கம்பெனியில கண்ட்ரோல் மாடலான சுசுகி ஜிக்ஸர் எஸ்எஃப். நமக்கு இந்த வண்டியை ப்ரொமோட் பண்ண வேலூர் சாயநகரில் உள்ள அம்மன் சுசுகி. உங்களோட கான்டாக்ட் நம்பரை டிஸ்பிளேல மென்ஷன் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுசுகி ஜிக்ஸர் எஸ்எஃப். இதோட அட்வான்டேஜஸ் ஃபர்ஸ்ட் ஒன், ஃபுல்லி டிஜிட்டல் நெகட்டிவ் டிஸ்பிளேல இதோட கன்சோல் கொடுத்துருக்காங்க. இதில் கியர் போர்ஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. 155 cc செக்மெண்ட்டில் கியர் போர்ஷன் இண்டிகேட்டர் கொடுத்தது பெட்டரான விஷயம். செகண்ட் ஒன், இதோட வெயிட் ரொம்பவே கம்மி, 148 கிலோவில் ஒரு 155 cc செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன், இதோட டயர் சிட்டி டிரைவ்லையும் சரி இல்லை டிராஃபிக்கான இடத்துலையும் இதோட டயர் ரோட் ட்ரிப் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒன்னோட கிரவுண்ட் கிளியர்ஸ் ரொம்பவே கம்மியாக கொடுத்துருக்காங்க, 165 mm கொடுத்துருக்காங்க. இது ஸ்போர்ட்டி பைக்னால இதோட கிரவுண்ட் கிளியர்ஸ் கொஞ்சம் 170 தான் பெட்டராக வந்திருக்கும். செகண்ட் ஒன், இதனோட ப்ரைஸ் BS4 கம்பேர் பண்ணும்போது BS6ல இதனோட ப்ரைஸ் 20,000 ரூபாய்க்கு இதனோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாமல் BS4 எப்படி இருந்தோ அதே தான் BS6லையும் கொடுத்துருக்காங்க. BS6 கம்பெனியில் லான்ச் பண்ணிக்க சுசுகி ஜிக்ஸர் எஸ்எஃப். இந்த வண்டியோட காம்படிவ் பைக் சொன்னால் யமகா R15 Version 3. இந்த வண்டியோட கிராஃபிக்ஸ் பார்த்தா உங்களுக்கு கிரே அண்ட் ரெட்டில் வண்டியோட கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியோட பெயிண்டிங்கும் பார்த்தா உங்களுக்கு மெட்டாலிக் பெயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட லுக் வைஸ் ஏரோடைனமிக் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஹெட்லாம் வி ஷேப்பில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. டே டைம்லையும் நைட் டைம்லையும் நல்லா பிரைட்னஸ் விசிபிளாக இருக்கிற மாதிரி ஹெட்லாம் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன்லேயே கொடுத்துருக்காங்க. டெயில் செக்ஷன் உங்களுக்கு ஸ்லிம் அண்ட் ஸ்லிக்கில் உங்களுக்கு எல்இடியில் உங்களுக்கு டெயில் லைட் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸும் ஹாலஜன்லேயே கொடுத்துருக்காங்க. வண்டியோட கன்சோல் உங்களுக்கு ஃபுல்லாக நெகட்டிவ் டிஸ்பிளேல வண்டியோட கன்சோல் கொடுத்துருக்காங்க. நியூட்ரல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. கியர் போர்ஷன் இண்டிகேட்டர், ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் கேட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. டைமர் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி ஏபிஎஸ் இண்டிகேட்டர், மால் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ட்ரிப்பில் உங்களுக்கு ட்ரிப் ஏபி கொடுத்துருக்காங்க. வண்டியோட சுவிச்சஸ் ப்ரீமியம் குவாலிட்டியாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பாசிங் லைட் சுவிச்சஸும் லோ பீம் ஐபி சுவிச்சஸும் லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஆரன் பட்டன் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு உங்களுக்கு இன்ஜின் கில் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் செக் பண்ணலாம் வாங்க. வண்டியோட இன்ஜின் 155 cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. SOHC 4-stroke சிங்கிள் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட பவர் உங்களுக்கு 38.6 PS கொடுத்துருக்காங்க. 8000 RPM பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் உங்களுக்கு 13.8 Nm கொடுத்துருக்காங்க. 6000 RPM பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. வண்டியோட கியர் போர்ஷன் 6-speed கியர் போர்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டிக்கு சைஸ் அண்ட் இன்ஜின் கட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் கொடுக்கல. நம்ம இந்த வண்டி செக் பண்ணதுக்காகவே சைஸ் அண்ட் போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர் போட்டு வண்டி மூவ் பண்ணால் வண்டி மூவ் ஆகுது. சைஸ் அண்ட் இன்ஜின் கட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் கொடுத்தா இந்த வண்டி பெட்டராக வந்துருக்கும். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 12 liters கொடுத்துருக்காங்க. வண்டியோட மைலேஜ் உங்களுக்கு ஆன் ரோட் 50 km தரோன் கம்பல்சரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. வண்டியோட ஷீட்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஷீட் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேர் கம்ஃபர்டபுளாக போகிற மாதிரி தான் வண்டியோட ஷீட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஷீட்ஸும் உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவே இருக்குது, நல்லா புஷன் ஆகுது. கேப் வேலும் உங்களுக்கு ஸ்பிட் கேபில் கொடுத்துருக்காங்க, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. வண்டியோட சஸ்பென்ஷன் உங்களுக்கு 37 mm ஃப்ரண்ட் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. டயர் செக்ஷன் பார்த்தா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 100x80 17 inches அலாய்வில் டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. இன்னோட டயர் உங்களுக்கு MRF கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டிஸ்க் பார்த்தா உங்களுக்கு பைபர் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. 280 mm வண்டியோட டிஸ்க் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஏபிஎஸ் சேனலில் இந்த வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. ரியர் சஸ்பென்ஷன் ஸ்விங்காம் கொடுத்துருக்காங்க. ரியர் டயர் செக்ஷன் 140x60 கொடுத்துருக்காங்க. டிஸ்க் உங்களுக்கு 220 mm கொடுத்துருக்காங்க. ரியர் டயர் செக்ஷனும் ரேடியல் டயர் டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 131,071 ரூபாய். இது வெள்ளூரோட ப்ரைஸ். இது இதுவரைக்கும் நம்ம சுசுகி ஜிக்ஸர் எஸ்எஃப் இந்த வண்டியோட கம்ப்ளீட் டீட்டெயில் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்த்துருப்போம்.
இந்த வண்டியை பற்றி நான் எதாவது சொல்ல மறந்துதான், நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இன்ஃபோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.